Exercise 1.1. Fifth sum. Represent the following sets in set builder form. First one, the set of all cricket players in India who scored double centuries in one day international. First of all, நம்ம என்ன பார்க்க போறோம்? செட் பில்டர் ஃபார்ம். பில்டர் ஃபார்மா கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். பில்டர் ஃபார்ம்னா என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு செட்டுக்குள்ளே எழுதணும். அந்த செட்டுக்கு ஒரு நேம் கொடுக்க போகிறோம். அதுதான் லெட் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் சச் தட் எக்ஸுங்கிறது செட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு எலமெண்ட்டு. இந்த எலமெண்ட்டு என்னவா டினோட் பண்ணுதுன்னா கிவன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து டினோட் பண்ணுது. X is the set of all cricket players in India who score double centuries in one day international. இப்ப செட் பிராக்கெட்ட க்ளோஸ் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். இங்க பாருங்க, செகண்ட் சப்டிவிஷன்ல செட்டுக்குரிய நேம் அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? செட்டு ஃபில்டர் ஃபார்மா ஃபார்ம் பண்ண போறோம். அப்ப C is equal to செட் ஆஃப். இங்கே பாருங்க, 1/2 அதாவது வேர்ட்ஸில் இருந்து சார் வேர்ட்ஸில் இருந்தால் நம்ம செட்டாக அப்படியே கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து செட் ஃபில்டர் ஃபார்மாக நம்ம டினோட் பண்ணிடுவோம். இங்கே பாருங்க, ஃப்ராக்ஷனில் இருக்குது, நம்பர்ஸில் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஒரு நோட்டேஷன் கொடுக்க போகிறோம். எக்ஸ் சச் தட் எக்ஸுங்கிறது ஒரு கொடுத்துருக்கிற எலமெண்ட். இந்த எலமெண்ட் என்ன என்ன டினோட் பண்ணுதுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு n/n+1. ஏன் இதுக்கு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு n/n+1 கொடுத்துருக்குன்னா நியூமரேட்டர் வேல்யூ விட டினாமினேட்டர் வேல்யூ வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ என்னோட வேல்யூ நம்ம 1 கொடுக்கும்போது இங்கே 1 வரும். 1+1 2 இருக்கும், 1/2 கொடுக்கும். அடுத்து என்னோட வேல்யூ 2 கொடுக்கும்போது 2/2+1 3 வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், என்னோட வேல்யூ 3 கொடுக்கும்போது 3+1 4. கமா n வந்து எதுலேருந்து எடுக்க போகிறோம்னா n பிலாங்ஸ் டு கேபிட்டல் n. நேச்சுரல் நம்பர்ஸ்ல தான் எடுக்கிறோம். ஏன் நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோன்னா கொடுத்துருக்குற கிவன் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள் 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அதனால நம்ம என்னோட வேல்யூ வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், d is equal to the set of all Tamil months in a year இருக்கு. d is equal to set of X such that X is the கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எழுதிடுறோம். அவ்வளோதான். செட் ஆஃப் ஆல் தமிழ் மண் இங்க இயர் செட்டுக்குரிய நேம் அவங்களே கொடுத்துருக்குறாங்க, ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபில்டர் ஃபார்மாக பண்ணும்போது எக்ஸ் சச் தட் எக்ஸுங்கிறது எலமெண்ட்டு, எக்ஸை வந்து என்னவா டினோட் பண்ணியிருக்கோம்னா கிவன் ஸ்டேட்மெண்ட்டாக டினோட் பண்ணி எழுதியிருக்கோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் த செட் ஆஃப் ஆட் ஹோல் நம்பர்ஸ் லெஸ் தென் 9.